வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது. சன்னா ஊற வச்சு 8 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்க போகிறோம். அது தவிர ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சப்பொடி, உப்பு, கரம் மசாலா, குக்கிங் ஆயில். அது தவிர அரைக்கிறதுக்கு இதை வதக்கி அரைக்க போகிறோம். சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கொரியாண்டர் சீட்ஸ், அப்புறம் 1 கப் தேங்காய். இப்போ செய்யும் முறையை பார்த்துடலாம். இது ஒரு 2 கப் இருக்கும் சன்னா. இப்போ வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 5-6 விசிலுக்கு விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். பேனை போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு வெடிக்கிட்டோம். அடுத்தது கொத்தமல்லி விதை, இது 1 ஸ்பூன். காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் காரம், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவோ தேவையோ போட்டுக்கோங்க. இன்றைக்கி சன்ன அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா வந்து வெங்காயம், பாதி வெங்காயம் போட்டு, அதே மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி அரைக்க போகிறேன். அப்போ தான் கிரேவி நல்லா வரும். கொஞ்சமாக தக்காளி, தேங்காய், இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மைய அரைச்சிருங்க ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ நம்ம வதக்குனதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பேனை போட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் சூடானோடனே வெங்காயம், பாக்கி இருக்க வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்தது பாக்கி இருக்க தக்காளி, இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு. இதை நல்லா வதங்க விட்டுருங்க. சும்மா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே, கொஞ்சம் உப்பு போட்டு. இந்த சூப்பை கீழே ஊற்றிடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் சேர்த்து இப்போ ஊற்றிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது மேலே ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சிருந்த கிரேவியை இதில் ஊற்றிட போகிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ உப்பு பார்த்தலன்னா கடைசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன், பத்தலை. பட் இது பாருங்கள், ஏன்னா சூப்பராக இருக்குன்னு. இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றணும், அதனால் அது வரைக்கும் விட்டுருங்க. கிரேவி திக்காயிட்டு வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் விட்டுறோம். இந்த டிஷ் வந்து தோசை, சப்பாத்தி, நான், இந்த 3 ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடுவோம். நான் பிளாக் சன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெகுலர் சன்னா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் சன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஒயிட் சன்னாவோட. இப்போ நம்ம போலுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், ஒரு சுவையான சன்னா மசாலா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.